ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம 2017 வந்த குக் அப் டு ஸ்டாம் அப்படின்ற சைனீஸ் டிராமா மூவி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, இந்த படத்துல ரெண்டு ஹீரோ இருப்பாங்க, ரெண்டு பேருமே செஃப் தான். ஒருத்தன் ட்ரெடிஷ்னலா அதான் பாரம்பரியமா சமைப்பான், இன்னொருத்தன் இந்த காலத்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி சமைப்பான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமா போட்டி நடக்குது, அதுல யாரு வின் பண்றா அப்படியே இந்த கதைக்குள்ள நிறைய எமோஷனல் தான் காமிச்சு ரொம்பவே சூப்பரா எடுத்திருப்பாங்க. மூவியை ஸ்டார்ட் பண்ணா சைனால கோ மீட்ன்ற ஸ்ட்ரீட்ல கடந்த 40 வருஷமா இந்த நடத்திட்டு அதுல கொஞ்சம் வெங்காய தக்காளி போட்டு கொதிக்க வைக்கணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி கறி எல்லாம் தள்ளி வச்சா உள்ள இருக்க கிரேவி மட்டும் நடுவுல வந்து நிற்கும். அது மேல வேக வச்ச நூடுல்ஸை போட்டு இப்ப அது மேல 4 துளசி இலையை வச்சு அதை அப்படியே மூடி சைட்ல கொஞ்சம் தண்ணியை ஊத்திட்டு ஆவி வெளியே போகாத மாதிரி கொஞ்ச நேரம் பிடிச்சோம்னா துளசியோட பிளேவர் ஃபுல்லா நூடுல்ஸ்ல கலந்துரும். அதுக்கப்புறம் சாப்பிட டேஸ்டா இருக்கும்னு சொல்றா. அப்ப இன்டர்வியூ எடுக்க வந்த பொண்ணு டேஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா ஹீரோ தடுத்து, நீங்க வீடியோ தானே எடுக்கணும்னு சொன்னீங்க, சாப்பிடணும்னா போய் லைன்ல நின்னுன்னு சொல்றான். அப்படியே வெளியே நின்றுட்டு இருக்க அந்த லைனை காமிக்கிறாங்க, அது பக்கத்து தெரு வரைக்கும் போகும் போல. அப்ப அந்த இடத்துக்குள்ள ஒருத்தன் திமிரா எல்லாரையும் தள்ளிவிட்டு உள்ள வந்து, யாருப்பா இங்க, வெயிட்டர் யாரும் இல்லையான்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். அவன் வந்ததும் நீங்க செய்யற டிஷ்ல இருந்து எல்லாத்துலயும் ஒவ்வொரு பிளேட் எடுத்துட்டு வாங்க, அப்புறம் அதுல சால்ட் கம்மியா இருக்கணும், ஏன்னா எனக்கு ஹெல்த் முக்கியம்னு சொல்றான். ஹீரோவும் அதெல்லாம் பேப்பர்ல எழுதிட்டு அவன் கிட்ட கொடுத்தா அதுல போய் லைன்ல நில்றான்னு எழுதியிருக்கு. இதை பார்த்த உடனே அவனுக்கு சமயக்கோவம் வருது, ஏன்னா யாரு தெரியுமா, என் பாஸ் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, என்னைய அசிங்கப்படுத்தியான்னு கேக்குறான். ஹீரோவும் உன் பாஸ் தெரிஞ்சுட்டு நான் என்னடா பண்ண போறேன்னு சொல்லி கலாய்க்கிற மாதிரி பேசுறான். அப்ப கோவத்துல அவனும் டேபிள தூக்கி போட்டு உடைக்கலான்னு போக ஹீரோ மேல கைய வச்சு போய் லைன்ல நில்றான்னு கண்ணாலேயே சொல்றான். அங்க கட் பண்ணா லண்டன்ல இருக்க இளவரசிக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதனால கோட்டையில பெரிய பார்ட்டி நடத்துறாங்க. அங்கதான் படத்தோட செகண்ட் ஹீரோவும் இருக்கான். இவனோட பேரு பால். இவன் சமைக்கிறது எப்படின்னா செய்யறது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்ப இருக்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் சமைப்பான். அதே மாதிரி பிரசன்டேஷன் ரொம்பவே நீட்டா இருக்கும். அவன் செஞ்சதை இளவரசிக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கறான். அது பார்க்க முட்டை மாதிரி இருக்கு, ஆனா அது முட்டை கிடையாது, வேற வேற பிளேவரை ஒரே டிஷ்ல செஞ்சா எப்படி இருக்கும். அப்படி உன செஞ்சு கொடுக்கறான். இந்த இளவரசிக்கும் ரொம்பவே பிடிச்சு போயிடுது. எல்லாரும் எழுந்து நின்று அவனுக்கு கிளாப் எல்லாம் பண்றாங்க. இங்க லண்டன் இளவரசியை பாராட்டினதுனால எல்லா நியூஸ் பேப்பர்லயும் ஃபேமஸ் ஆயிரான். இப்ப அங்க இருந்து அவன் வேலை செய்யற ஹோட்டலுக்கு வரான். அவனுக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்டும் இருக்கா. அங்க இருக்க மேனேஜர் வந்து, பால் நம்ம ஹோட்டலோட மானத்தை காப்பாத்தி ரொம்பவே பெருமைப்படுத்திட்ட, இதுக்கப்புறம் நீ தான் இங்க இருக்க எல்லா செஃப்க்கும் லீடர்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப பாலும் வந்து, நான் மிக்ஸ், அப்பா கொரியன் அம்மா சைனீஸ், என்னோட ஆசை இங்க இருக்க எல்லா செஃப்க்கும் லீடர் ஆகுறது இல்ல, அதுக்கும் மேல நான் சைனாக்கு போய் ஒரு பெரிய ஹோட்டலை ஸ்டார்ட் பண்ணி எனக்குன்னு ஃபேன்ஸை கிரியேட் பண்ணிக்க போறேன்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, நான் சிங்கத்துக்கு வாழா இருக்கிறத விட பூனைக்கு தலையாவே இருந்துக்கிறேன், குட் பாய்டான்னு சொல்லி அந்த மேனேஜர் கிட்ட சொல்லி கிளம்புறான். இப்ப அங்க கட் பண்ணா ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் அங்க இருக்க நாய்க்குட்டிக்கு சாப்பாடு வைக்கிறான். அப்படியே அவனோட பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஹீரோ சின்ன வயசுல வெங்காயத்தை கட் பண்ணிட்டு இருக்காப்ப தெரியாம அவனோட கையை கட் பண்ணிடுவான். அப்ப அவனோட அப்பா வந்து, நீ செஃபா மாறதுக்கு உனக்கு தகுதி இல்ல, ஒரு சமையல சமைக்கணும்னா கையு காலு கண்ணு மூக்குன்னு எல்லா விஷயமும் வேலை செய்யணும், ஆனா உன்னால ஒரு வெங்காயத்தை கூட கட் பண்ண முடியல, தலையிலேயே அடிச்சு வெளியே போய் என்னோட பையன் சொல்லிடாத, எனக்கு தான் அசிங்கம்னு சொல்றாரு. அன்னைக்கு ஒரு நாள் ஹீரோ அவன் கஷ்டப்பட்டு செஞ்ச சாப்பாடை அவனோட அப்பாக்கு எடுத்துட்டு வந்து கொடுப்பான். ஆனா அவனோட அப்பா அதை டெஸ்ட் கூட பண்ணாம இதை நீ தானே செஞ்ச, நீயே சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்ப பக்கத்துல சமையல் மாஸ்டர் இருப்பாரு, அவரை கூப்பிட்டு நம்மளோட நிலைமை இங்க ரொம்பவே மோசமா இருக்கு, நான் வெளிநாட்டுல போய் செஃப் ஆக போறேன், இதுக்கப்புறம் ஹீரோவை நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்றாரு. அந்த மாஸ்டரும் திரும்பி வருவீங்களான்னு கேட்க, முடியாது, என்னோட பையன் செஃப் ஆக மாட்டான், எனக்கு அவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போறாரு. இதை கேட்ட ஹீரோவும், எனக்கு தான் அவனை சுத்தமா பிடிக்கல, மறுபடியும் வந்துடாதப்பான்னு சொல்லி சத்தமா கத்துறான். அவரும் அந்த இடத்த விட்டு போறாரு. இப்ப அங்க கட் பண்ணா பால் சைனாக்கு வந்திருப்பான் போல, அங்க இருக்க ஒரு மார்க்கெட்ல மீன் வாங்கலான்னு வரான். அப்ப அங்க இருக்க ஒரு வயசானவரு கிட்ட பெரிய மீன் இருக்கான்னு கேட்டதுக்கு அவரும் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப பக்கத்துல இருக்க சின்ன மீனை காமிச்சு, இது வாங்குறீங்களான்னு கேட்டதுக்கு, இந்த மீனா வேணாம், அது மட்டும் இல்ல, இந்த மீன் மேல சேரோட ஸ்மெல் வரும்னு சொல்றான். அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அந்த வயசானவரு கிட்ட மீனை கொடுங்கன்னு கேட்டதும் அப்போ ஒரு பெரிய மீன் எடுத்து கொடுக்கறான். இதை பார்த்த பாலும், என்னையா நீ இப்பதான் பெரிய மீன் இருக்கான்னு கேட்டா இல்லன்னு சொன்ன, ஆனா அவனுக்கு மட்டும் கொடுக்கறேன்னு கேக்குறான். அந்த வயசானவரும், சார் அவர் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர், டெய்லியும் இந்த மீனை மட்டும் தான் வந்து வாங்கிட்டு போவாரு, அது மட்டும் இல்ல இந்த மீனை அவரால் மட்டும் தான் டேஸ்டா சமைக்க முடியும். ஹீரோவும் அந்த மீனை எடுத்துட்டு போலான்னு பார்த்தா பால் விட மாட்டான். ஹீரோவை பார்த்து, டேஸ்டா சமைப்பியாமே, எப்படி சொல்லுன்னு கேக்குறான். ரெண்டு பேரும் சொல்றதை அப்படியே கிராபிக்ஸ்ல காமிக்கிறாங்க. வெங்காயத்தோட தாளை நீட் நீட்டா கட் பண்ணி மீன் துண்டு மேல தயிரும் தக்காளி சாசம் கலந்து அதை மிக்ஸ் பண்ணி அதுல பெப்பர், சைனீஸ் மசாலா, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு அந்த வெங்காயத்தாளில் சுருட்டி
ஊத்தி அதுல கம்பிய சொருவி கரெக்டான அளவுக்கு ஹீட் பண்ணி எடுத்தோம்னா என்னோட டிஷ் ரெடி ஆயிடும். இப்ப பால் அவனோட டிஷ்ஷ சொல்றான். பேப்பர் மாதிரி இருக்க வெள்ள துணி எடுத்து அதுல வெங்காயம் கேரட் ஆரஞ்ச ஸ்லைஸா அரைஞ்சு அந்த ஷீட் மேல வச்சு மீன் தொண்டு மேல மசாலா போட்டு அந்த ஷீட்டை மூடி மேல ரெட் ஒயினை ஊத்தி குக் பண்ணா அந்த மீன் கொஞ்சம் கூட கருகாம டேஸ்டா வந்திருக்கும்னு சொல்றான். அந்த மீன்காரனும் பேசுனது போதும் ஆள விழுங்குறான்னு சொல்லி அந்த மீனை பாதியா கட் பண்ணி கொடுத்துறான். அங்க கட் பண்ண அந்த சவன் ஹோட்டலுக்கு எதிர்க்க புதுசா ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அங்க சேர் கேர்ள்ஸும் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டலை ஸ்டார்ட் பண்ணதே அந்த பால் தான். அப்ப அந்த கம்பெனியோட பாஸ் வந்து அந்த ஹோட்டல்ல திறந்து வைக்கிறாரு. கூட அவங்களோட ஒய்ஃபும் வந்திருக்காங்க. அப்ப பாலம் வந்து பேசுறா எல்லாரும் அவங்க கிட்ட ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு அவன் செஞ்சதையும் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சவன் ஹோட்டல்ல இருந்து ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு வந்து கடையோட ஆனிவர்சரிக்காக எல்லா சாப்பாடும் ஆஃபர்ல போயிட்டு இருக்கு, வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் இப்படி கத்திட்டு இருக்கிறதுனால எதிர்க்க இருக்க ஹோட்டல்காரங்களும் வந்து ஏன்டா கத்திட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அங்க பாஸோட அசிஸ்டன்ட் வரான், அதான் அந்த கண்ணாடிக்காரன். உங்க கடை எதிர்க்க புதுசா ஒரு ஹோட்டல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், அதனால கஸ்டமர் யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சு இப்படி பண்றீங்களான்னு கேக்குறான். அப்படியே மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் கழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப யாரோட செஃப் ரொம்ப பெஸ்ட்னு போட்டி வைக்கலான்னு சொல்றான். கூப்பிடுங்கடா அவனோட செஃப்னு சொன்னதும் ஹீரோ இதெல்லாம் தெரியாம ஸ்கூட்டர்ல வந்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோக்கும் பால்க்கும் போட்டி வைக்கிறாங்க. அது என்னன்னா அப்போ ஒரு பெரிய மீனை கொடுத்து யார் இதை கரெக்டா கட் பண்றாங்கன்னா போட்டி. பாலும் அந்த மீனை எடுத்து அதோட சதையை மட்டும் கட் பண்ணி அந்த மீன் மேல கையை வச்சு தடவி உள்ள இருக்க முள்ள கரெக்டா வெளியே எடுத்து போறான். இப்ப திமுறா ஹீரோ கிட்ட தூக்கி போறான். அவன் என்ன பண்றானா கத்தி எடுத்து மீன் மேல கீறிட்டு இருக்கான். இவன் என்னதான் பண்றான்னு யாருக்குமே சரியா புரியல. கீழே இருக்க தோலை மட்டும் நைஸா கட் பண்ணா அதுல இருக்க பீஸ் மட்டும் தனித்தனியா வந்து விழுது. இதை பார்த்ததும் ஹீரோ எல்லாரும் பாராட்டுறாங்க. அப்ப அந்த ஹோட்டல் ஓபன் பண்றதுக்கு ஒருத்தர் வந்திருப்பார்ல, அவரு பார்த்துட்டு நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பரா பண்ணீங்க, உங்க ரெண்டு பேருக்குமே திறமை இருக்கு, நீங்க ஏன் நேஷனல் செஃப் காம்படிஷனுக்கு கலந்துக்க கூடாதுன்னு கேக்குறான். ஹீரோயினோ இது நம்மளோட கடையை ஃபேமஸ் ஆக கூட யூஸ் ஆகும் சொல்லி ஒத்துக்க சொல்றா. சரின்னு ஹீரோவும் பாலும் ஒத்துக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த இன்டர்வியூ எடுக்க வந்த லேடி பாலோட ஹோட்டலுக்கு போய் எடுக்கிறா. இதை ஹீரோவும் கடையில இருந்து டிவியில பாத்துட்டு இருக்கான். இதை பார்த்த நிறைய பேர் எல்லாரும் அவனோட கடைக்கு தான் போய் சாப்பிடுறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஹீரோயின் சோகமா உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோவும் வந்து என்னாச்சுன்னு கேட்டதுக்கு இன்னைக்கு நம்மளோட கடையில வெறும் 30 நாத்த தான் வித்திருக்குன்னு சொல்றா. அப்ப பாலோட கடையில எத்தனை வித்திருக்குன்னு கேட்டதும் அவங்களோடதுல 1000 மேல சேல்ஸ் ஆயிருக்கான். இதனாலதான் ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோவும் வந்து உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் இந்த கடையை ஸ்டார்ட் பண்ணதே காசு சம்பாதிக்கிறதுக்கு இல்ல, பணக்காரனா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் நம்மளோட டேஸ்டான சாப்பாடு போடும், கம்மியான வேலையில இருக்கிறதுனால ஏழையும் வந்து டேஸ்டான சாப்பாடு சாப்பிடுவாங்க, அதனாலதான் இந்த கடையை ஸ்டார்ட் பண்ணன்னு சொல்றான். அடுத்த நாள் காலையில அந்த பாலோட கடைக்கு நிறைய பணக்காரங்களாம் வந்து சாப்பிடுறாங்க, அதனால கார் எல்லாம் வெளியே நிறுத்திட்டு வருவாங்க, இதனால டிராபிக் ஜாம் ஆகுது. ஹீரோ கூட வேலை செய்யறவனும் வந்து கார் எடுங்கடான்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு பாலோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து மன்னிச்சிடுங்க கஸ்டமர் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க இப்ப கிளியர் ஆயிடும் சொல்றான். அப்ப டிவியில காம்படிஷனுக்கு பாலும் ஹீரோவும் செலக்ட் ஆயிராங்க. அதுல வின் பண்ணா மவுண்டைன் கோ அப்படின்ற செஃப் ஆஃப் கார்டன் சொல்லப்படுற அவர் கூட போட்டி நடக்கும். அது வேற யாரும் இல்ல ஹீரோவோட அப்பா தான், இங்க இருந்து போய் பெரிய ஆள் ஆயிருப்பாரு. அப்ப அவரையும் இன்டர்வியூ பண்றாங்க. ஹீரோவோட பேரு டியான் கோ. அவங்க உங்களோட பையன் சொல்றாங்களே அது உண்மையான்னு கேக்குறாங்க. அவரும் லாஸ்ட் கோன் வர்றதுனால அவன் எனக்கு பையனா ஆயிட முடியாது, இந்த மாதிரி பேரை வச்சுட்டு நிறைய பேர் இருக்காங்க, அதனால அவன் என்னோட பையனே இல்லைன்னு சொல்றாரு. இந்த பக்கத்துல ஹீரோவோட கடைக்கு அந்த பாலோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து இதுக்கப்புறம் நமக்குள்ள பிரச்சனை வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிலான்னு சொல்லி அவங்க கட்டி இருக்க அந்த ஹோட்டலுக்கு சாப்பிடறதுக்காக இன்வைட் பண்றா. ஹீரோயினும் அதை வாங்கிக்கிறா. அந்த கேர்ள் ஃபிரெண்ட் போயிட்டக்கு அப்புறம் இவளுக்கு போலாமா வேணாமான்னு யோசனை இருக்கு. ஹீரோவும் நம்ம போய் ஒரு தடவை பார்க்கலாமேன்னு சொல்றான். அங்க இருந்து அந்த பாலோட ஹோட்டலுக்கும் போறாங்க. ஹீரோ இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிட்டதே இல்ல, மெனு கார்டு கொடுத்தா அதுல என்ன போட்டிருக்குனே அவனுக்கு தெரியல, பாலோட கேர்ள் ஃபிரெண்டோ படிச்சு சொல்லுவான்னு கேக்குறா. ஹீரோயினும் அதுல இருக்க டிஷ் படிச்சுட்டு தேவையானதை ஆர்டர் பண்றா. இப்ப அவங்க கிட்ட கேட்டதை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. பார்த்தா அது ஒரு ஆம்லெட் தான். ஹீரோவும் பார்த்துட்டு இவ்வளவு பெரிய செஃபா இருக்கான், ஒரு ஆம்லெட் செய்யவா இவ்வளவு சீன் போறான்னு சொல்லி சாப்பிட்டு பாக்குறான். ஆனா அது முட்டை கிடையாது, நடுவுல மேங்கோட டேஸ்ட் இருக்கு, சைட்ல டிராகன் ஃப்ரூட்டை வச்சு மேல தேங்காய் ஜூஸ் ஊத்தி இருக்காங்க. சாப்பிட்டு பாக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கு. இப்ப அடுத்ததா சாப்பிட்டதுக்கு செடி தொட்டி எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. ஹீரோவும் என்னடா காமெடி பண்ணிட்டீங்கன்னு பாத்துட்டு இருந்தா அதுல சுட தண்ணி ஊத்துனதும் உள்ள இருக்க நூடுல்ஸ் எல்லாம் வெந்து போய் செடி அப்படியே வளர்ந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஹீரோவும் எடுத்துட்டு வந்து பால்கிட்ட தூக்கி போட்டு இப்படிதான் எல்லாரும் ஏமாத்திரியா, சமைக்க சொன்னா ஏதோ வித்தையெல்லாம் காமிச்சிட்டு இருக்க, பாலும் உனக்கு சமைக்க தெரியுமா இந்த மீட்டை சமைச்சு காமின்னு சொல்றான். அதுவும் எப்படின்னா கஸ்டமர் கிட்ட போற வரைக்கும் அந்த மீட் ஒரே சூட்ல தான் இருக்கணும். ஹீரோவும் இப்ப பேரண்ட் சொல்லி சமைக்கிறான். பக்கத்துல இருக்க வெங்காயத்தாள் எடுத்து அதை கட் பண்ணி எண்ணெயில போட்டு பொறிச்சிட்டு இருக்கான். அந்த கேப்ல அந்த மீட்டை பாக்ஸ் பாக்ஸா கட் பண்றான். அந்த பொறிச்ச வெங்காயத்தாள் எடுத்து அதை கொஞ்ச நேரம் வேக வச்சு ஒயினை ஊத்தி அதுக்கு மேல மீட்டை போட்டதுக்கு அப்புறம் அது அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கு. இவனும் அது மேல மசாலா போட்டு டிஷ் ரெடின்னு சொல்லி எடுத்து காமிக்கிறான். இப்ப செஞ்ச கறியும் நல்லா வெந்திருக்கு, அந்த சூடு அப்படியே இருக்கணும்னு சொன்னால அந்த ஒயின் மிக்ஸ் பண்ணதுனால இன்னமும் அது எரிஞ்சிட்டு தான் இருக்கு. இப்ப அடுத்ததா பால் சாமிக்கிறான். ஒரு பீஸ் எடுத்து அதை கேஸ் கேன வச்சு ஹீட் பண்ணி அதை ஸ்லைஸா கட் பண்ணி அந்த பிளேட் மேல வச்சு அப்படியே மூடி அதுக்குள்ள பிளேவருக்காக ஒரு கேஸ்
சாஸை விடுறான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அதை எடுத்து ஹீரோ கிட்ட எடுத்து கொடுத்தா அவன் சாப்பிட கூட இல்ல, ஸ்மெல் தான் பண்ணி பாக்குறான். அதுல பிளேவரோட ஸ்மெல்லும் வருது. அவன் சொன்ன மாதிரி ஹீட் அதுல அப்படியே நின்றுட்டு இருக்கு. நம்ம தோத்து போயிட்டேன் நினைச்சு ஹீரோவும் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அவன் போயிட்டதுக்கு அப்புறம் அந்த பால் ஹீரோ செஞ்சதை சாப்பிட்டு பார்த்தா அவனோட முகமே மாறிடுது. இதுலயே தெரிஞ்சுக்கலாம் அவன் எந்த அளவுக்கு டேஸ்டா செஞ்சிருக்கான்னு. அங்க ஹீரோ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காப்ப மாஸ்டர் கால் பண்ணி நான் சொல்ற இடத்துக்கு வான்னு சொல்றாரு. இவனும் அந்த இடத்துக்கு ஓடி போய் பாக்குறான். அங்க ஹீரோட அப்பா இருக்காரு. அந்த மாஸ்டரும் உன்னோட அப்பா திருப்பி வந்துட்டாங்கன்னு சொன்னதும் இல்ல அவர் என்னோட அப்பா கிடையாது, நான் உங்களதான் அப்பாவா நினைக்கிறேன். அப்ப ஹீரோட அப்பா பேசலான்னு வராரு. ஆனா இவன் பேச விடாம தடுத்துட்டு இருக்கான். அதான் சொல்லிட்டாரு நியூஸ்ல எல்லாரும் முன்னாடியும் நான் ஒரு பையன் இல்லைன்னு. இப்ப எதுக்கு இங்க வந்திருக்காரு கேளுங்க மாஸ்டர்னு சொன்னதும் அவரும் பேசுறாரு. எல்லாரும் முன்னாடியும் நீ என்னோட பையனு சொல்லியிருந்தா எல்லா மீடியாவும் உன்கிட்டதான் வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க, உனக்கு பிரஷர் அதிகமா இருக்கும், நீ நேஷனல்ல எப்படியாவது வின் பண்ணி ஆகணும், அதுக்கு நீ ஃப்ரீயா இருக்கணும். நான் இன்னைக்கு உன்னை அங்க விட்டுட்டு போனதுனாலதான் நீ இப்ப இந்த அளவுக்கு வந்திருக்க, நான் உன்னோட நல்லதுக்கு தான் பண்றேன்னு சொல்றாரு. ஹீரோவும் அதெல்லாம் தேவையில்லை எனக்கு நல்லது பண்றதுக்கு, நீ யாருன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அங்க கட் பண்ணா அந்த பால் அவன் சமைக்கிறத ஒரு டைரியில எழுதி வச்சிருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் வரா. இவன் அவளுக்கு தெரியாம மறைச்சிடறான் அதை, ஏன்னு சரியா காமிக்கல, போக போக தான் தெரியும். அங்க கட் பண்ணா அந்த காம்படிஷனும் நடக்குது. ஹீரோக்கும் பாலுக்கும் போட்டி வைக்கிறாங்க. நீங்க செய்ய போற டிஷ்ஷை 90 நிமிஷத்துக்குள்ள செஞ்சு முடிக்கணும், நீங்க செஞ்சதை ஜட்ஜஸ் பார்த்து மார்க் கொடுப்பாங்கன்னு சொல்றான். அந்த காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ ஒரு வாத்தை எடுத்து அதோட கையை காலெல்லாம் உடைச்சு புதுசா ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கத்துல பால் ரொம்பவே அசால்ட்டா பண்ணிட்டு இருக்கான். அவன் முகத்துல கொஞ்சம் கூட பயம் இல்ல. ஹீரோ இங்க கத்தி எடுத்து அதோட தோல் குள்ள விட்டு கட் பண்ணிட்டு இருக்கான். அதை எடுத்து வலிச்சதும் இப்ப அந்த தோல் மட்டும் அப்படியே தனியா வந்துருது. இதை பார்த்த எல்லாரும் வாய பொளக்குறாங்க. இப்ப அந்த வாத்து தோல்க்குள்ள எதையோ ஊத்தி அதை பேப்பர்ல போட்டு மடிச்சு மேல மாவெல்லாம் வச்சு பூசிட்டு இருக்கான். அந்த பால் பாக்குறப்ப அவனை காணும். என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய கடாயை எடுத்துட்டு வந்து அதுல உப்பு கொட்டி அதுல அந்த கறியை போட்டு வேக வச்சுட்டு இருக்கான். டைமா போயிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் அவசர அவசரமா பண்றாங்க. இங்க பாலும் அவனோட டிஷ்ஷை செஞ்சு முடிச்சுட்டான். ஆனா ஹீரோ கடைசியா 5 செகண்ட் வரப்ப அந்த மாவை ஒரு தட்டு தட்டினதும் அது அப்படியே உடஞ்சு போய் அவன் செஞ்சதும் ரெடி ஆயிடுது. இப்ப ஜட்ஜஸும் டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ரெண்டு பேர் செஞ்சதும் நல்லா தான் இருக்கு. அவங்களுக்கான ஸ்கோர் என்னன்னு பார்த்தா ரெண்டு பேருக்கும் ஒரே நம்பர் தான் வந்து நிக்குது. அதனால மேட்ச் டிரா ஆயிடுது. இப்ப ரெண்டு பேரும் ஒருத்தரை வின் பண்ணணும். ஹீரோவை பார்த்து நீங்க செஞ்சது ரொம்பவே டேஸ்டா இருந்தது, அதுவும் அந்த தோலை தனியா எடுத்தீங்களே அது இன்னும் சூப்பர். உடனே எல்லாரும் பாராட்டுறாங்க. ஆனா உங்ககிட்ட பிரசன்டேஷன் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த பால் தான் சூப்பரா செஞ்சது மட்டும் இல்லாம சூப்பரா பிரசன்டேஷனும் பண்ணிருப்பான். அதனால பால் தான் வின் ஆகுறான். ஹீரோவும் அதை தாங்க முடியாம அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அவன் கட் பண்ண பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோட அப்பா போயிட்டதுக்கு அப்புறம் அவன் வெளியே நின்றுட்டு இருக்கான். மாஸ்டரும் வந்து உள்ள வாடான்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. நீங்க எனக்கு சமையல் சொல்லி கொடுங்க, அப்பதான் நான் வருவேன்னு சொல்றான். சரின்னு சொல்லி அவனையே கூட்டிட்டு போறாரு. அவன் கட் பண்ணா ஹீரோ தோத்து போயிட்டான்ற சோகத்துல அவன் வீட்டுக்கே வரல. அவன் ஏதோ ஒரு சென்டர்ல கேம் விளையாடிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு மாஸ்டரும் வராரு. அவரும் வந்து எப்படியோ பேசி சமாதானப்படுத்தி அவனை கூட்டிட்டு போறாரு. இந்த பக்கத்துல அந்த பாலை காமிக்கிறாங்க. அந்த காடி போட்டுக்கவன் வந்து என்ன சொல்றான்னா காம்படிஷன்ல நீ ரொம்ப நல்லாவே சமைச்ச, ஆனா ஃபைனல்ல உனக்கு பதிலா உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் தான் போக போறான்னு சொல்றான். ஹீரோவும் அவன் என்னோட அசிஸ்டன்ட் ஆச்சு, அவன் இன்னும் ட்ரைனிங் கூட முடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து ரெண்டு சூப்பை வச்சு இதுல எது உப்பு இருக்கு எது உப்பு இல்லைன்னு கரெக்டா கண்டுபிடினு சொல்றான். ஆனா ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான், ஏன்னா இவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அவனால சில பிளேவரை டேஸ்ட் பண்ண முடியாது. ஒரு டிஷ்ஷை கொடுத்து இதுல என்னெல்லாம் போட்டுக்காங்கன்னு கேட்டா அவனுக்கு அதோட டேஸ்டே தெரியாது. அதனாலதான் பால் அவனுக்கு தெரியாத டேஸ்ட் எல்லாத்தையும் அந்த டைரியில எழுதி வச்சிருப்பான். இது அந்த கண்ணாடி போட்டுக்கவனும் கண்டுபிடிச்சிட்டான். அது மட்டும் இல்ல, இங்க பாலோட கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கால அவ உண்மையாவே பாலோட கேர்ள் ஃபிரெண்ட் கிடையாது, எதற்கா அந்த பாஸ் இருக்கான்ல அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் தான். இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக பாலை இவ்வளவு நாளா ஏமாத்திருப்பா. அவளும் பேசுறா அந்த செஃப் ஆஃப் கார்டு இருக்கார்ல, அவரை வின் பண்றதுதான் என்னோட ஆசை, அதனாலதான் இவ்வளவு நாளா உங்ககிட்ட நடிச்சிட்டு இருந்தேன்னு சொல்றா. இதை சொன்னதும் அவனுக்கு மனசே உடஞ்சு போயிடுது. அந்த ஹோட்டலை விட்டு அவனை வெளியும் துரத்திடுறாங்க. அப்ப அங்க இருந்து வந்து அந்த மவுண்டைன் கோவோட போஸ்டரை பார்த்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பான். அந்த வழியா வந்த ஹீரோவும் பார்த்துட்டு தோத்து போனது நான் தான், சொல்ல போனா நான் தான் சோகத்துல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கணும், ஆனா நீயே இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டதும் அந்த பாலம் சொல்றான் என்னோட அப்பா ஒரு சிறந்த செஃப், அவருக்கு அந்த செஃப் ஆஃப் காட் ஆகணும்னு ஆசை, ஆனா அதுக்குள்ளே அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட ஆசையை நான் நிறைவேற்றணும்னு நினைச்சேன், ஆனா என்னோட ட்ரீம் என்னால அச்சீவ் பண்ண முடியலன்னு சொல்றான். அப்ப ஹீரோவும் இங்க பார்த்து அழுதுட்டு இருக்கியே இவர் தான் என்னோட அப்பா, எனக்கு 10 வயசா இருக்கப்ப தேவையில்லைன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப 20 வருஷம்க்கு அப்புறம் இவர் தான் அந்த செஃப் ஆஃப் காட், இவர் சரியான சுயநலவாதி, இவருக்கு முன்னாடி நான் பெரிய செஃப் ஆனும்னு ஆசைப்பட்டேன் ஆனா என்னால முடியலன்னு சொல்றான். இதை கேட்டதும் இவ்வளவு கேவலமானவர் அவனோட அப்பான்னு சொல்லி கோவத்துல பாட்டில தூக்கி அவரோட போஸ்டர் மேலே அடிக்கிறாங்க. இந்த பக்கத்துல ஹீரோவோட ஹோட்டல்ல ரொம்பவே கூட்டமா இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த பாஸ் வந்து உங்களுக்கு நிறையவே பணம் தரும், எங்க கிட்ட வித்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த மாஸ்டரும் முடியாது வெளியே போராடேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவும் பாலும் வராங்க. அந்த கண்ணாடி போட்டுக்கணும் வந்து பால் நீ அவன் கூட சேர்ந்துட்டியான்னு சொல்றான். ஆமா சேர்ந்துட்டேன், அது மட்டும் இல்ல இப்ப நடக்க போற மேட்ச்ல நானும் ஹீரோவும்
அவனும் சேர்ந்து சமைக்க போறோம், அதுல நாங்க தான் வின் ஆக போறோம்னு சொல்றான். அந்த கனடிக்காரனும் முடியாதுறான்னு சொல்லி கொரியனுக்காரங்களை பத்தி தப்பா பேசிடுறான். அப்ப பாலும் அவனோட மூக்கிலே அடிக்கிறான், ரத்தம் வந்துட்டு இருக்கு. இங்க அந்த பாசோ என்ன அடிச்சிடாதீங்களான்னு சொல்லி மூக்க மூடிட்டு போறான். அந்த மாஸ்டரும் வந்து, என்னப்பா உண்மையா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்க போறீங்களான்னு கேட்டதுக்கு, ஆமா எங்க மேல நம்பிக்கை இருக்கு நாங்க பண்ணுவோம்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ அவனுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் அவனுக்கு சொல்லி கொடுக்குறான். அதே மாதிரி அந்த பாலுக்கு பிளேவர் டேஸ்ட் தெரியாதுல்ல, அந்த மாஸ்டரும் வந்து ஒவ்வொரு டிஷ்ஷையும் கொடுத்து அவனுக்கு கத்து தராரு. இப்ப சொன்ன மாதிரியே நடக்க போற இன்டர்நேஷனல் காம்படிஷனும் வருது. அங்க நிறைய நாட்டுல இருந்து வந்திருக்காங்க, இந்தியால இருந்தும் ரெண்டு பேர் வந்திருக்காங்க. இங்க பாலும் ஹீரோவும் கொரியனுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அந்த பாலோட பழைய கேர்ள் ஃபிரெண்ட் அவ சைனீஸ்க்கு சப்போர்ட்டா இருப்பா. இப்ப எல்லா நாட்டுல இருந்தும் வேக வேகமா சமைக்கிறாங்க. இங்க ஹீரோ எந்த வித டிஷ்ஷா இருந்தாலும் டேஸ்ட் பார்த்துட்டு சூப்பரா சமைப்பான். அப்படியே பாலுக்கு அந்த டிஷ்ஷோட பிரசன்டேஷனை சூப்பரா கொடுக்க தெரியும். இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேற சமைக்கிறாங்களா, கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்குறாங்க. இப்ப எல்லாரும் செஞ்சோ முடிக்கிறாங்க. டேஸ்ட் பார்த்ததுல ஹீரோ அப்புறம் அந்த பாலும் சேர்ந்து செஞ்சது டேஸ்டா இருக்கு, அவங்க தான் வின்னோ பண்றாங்க. அந்த ஜட்ஜோ பார்த்துட்டு சொல்றாரு, டேஸ்ட் வைஸ்லயும் சரி பிரசன்டேஷன் வைஸ்லயும் சரி இதுதான் இருக்கிறதுலே நம்பர் ஒன்னு சொல்றாங்க. இப்ப அது முடிஞ்சதுக்கு அப்புறம் செஃப் ஆஃப் காட், அதான் ஹீரோட அப்பா கூட போட்டி நடக்கும். பால் என்ன சொல்றானா, எனக்கு பதிலா நீ அந்த போட்டியில போய் கலந்துக்கோ, எனக்கு இந்த இன்டர்நேஷனல் வின் பண்ணா போதும், அதுவே எனக்கு திருப்தியா தான் இருக்கு. உன்னோட அப்பா உனக்கு எது வராதுன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டு போனாரோ அவருக்கு முன்னாடி நீ வின் பண்ணி காமிக்கணும்னு சொல்றான். ஹீரோவும் இப்ப அந்த போட்டியில கலந்துக்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு அந்த செஃப் ஆஃப் காட்ன்ற ஹீரோட அப்பா வராரு. அங்க ஆடியன்ஸா உட்காந்துட்டு இருக்க எல்லாரும் கத்துறாங்க, இவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸே இருக்கு போல. இப்ப அந்த போட்டியும் ஸ்டார்ட் ஆகுது, ஹீரோட அப்பாவும் சமைக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஹீரோ அதெல்லாம் எதுவுமே பண்ணாம சைலண்டா எதையும் யோசிச்சுட்டு இருக்கான். அவனோட லைஃப்ல நடந்தது, அவனோட அப்பா அசிங்கப்படுத்திட்டு போனது எல்லாமே ஞாபகம் வருது. அப்ப தண்ணி எடுத்துட்டு வந்து ஹீரோ மேல ஊத்தி, என்னடா பகல்லே கனவா, விட்டு கொடுத்து என்ன ஜெயிக்க வைக்கலான்னு பாக்குறியா, அதெல்லாம் நடக்காது ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்றாரு. ஹீரோ முகத்தை தொடச்சிட்டு ஸ்டார்ட் பண்றான். ரெண்டு பேரும் பயங்கரமா சமைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவனோட அப்பா என்ன பண்றாருன்னா, நெருப்பு எரியற மாதிரி ஒரு டிஷ் பண்றாரு, பாக்கிறதுக்கே வித்தியாசமா இருக்கு. கரெக்டா டைம் முடியுது, ரெண்டு பேரும் செஞ்சு முடிக்கிறாங்க. ஜட்ஜஸும் வந்து ஹீரோட அப்பா டிஷ் டேஸ்ட் பண்றாங்க. ஒரு பூவோட பிளேவர்லாம் போட்டு செஞ்சு வச்சிருக்காரு, சாப்பிடறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கு. இப்ப அடுத்ததா ஹீரோவை கூப்பிடுறாங்க, அவன் நூடுல்ஸ் செஞ்சிருப்பான், ஆனா அதை ஜட்ஜ் கிட்ட கொடுக்காம எடுத்துட்டு வந்து அவனோட அப்பா கிட்ட கொடுக்கறான். ஃபர்ஸ்ட் சாப்பிடுன்னு சொல்றான், அப்புறம் ரொம்பவே பணிவா இந்த நூடுல்ஸ் சாப்பிடுங்கன்னு சொல்றான். ஏன்னா ஹீரோ சின்ன வயசுல இருக்கப்ப அவனோட அப்பாக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்துருப்பான்ல, அதே நூடுல்ஸ் தான் இங்கேயும் செஞ்சிருக்கான். அப்பா அவர் சாப்பிடாம போயிருப்பாரு. இப்ப அதை சாப்பிட்டு பாக்குறாரு, அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. இப்ப அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவர் பண்ணது தப்புன்னு புரிய வருது. ஹீரோவும் அந்த நூடுல்ஸ் கொடுத்துட்டு வெளியே போயிடறான். ஏன்னா ஹீரோ இங்க வந்ததே அவனோட அப்பா கிட்ட நான் ஒரு நல்ல செஃப்னு காமிக்கிறதுக்காக தான், இந்த போட்டியில வின் பண்றதுக்காக இல்ல. அங்க கட்பனா ஹீரோவோட ஹோட்டல்ல காமிக்கிறாங்க. அன்னைக்கு நியூ இயர் வந்திருக்கு, பாலும் ஹீரோ கூட சேர்ந்து அந்த ஹோட்டலை பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போறாங்க. அப்படியே ஹாப்பி எண்டிங்கோட இந்த படம் முடியுது. ஸோ இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி எப்படி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.